ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கமலாத் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஹீரோயிக் போயிருக்கோம். சரி, அந்த ஹீரோயிக் தான் போயிட்டோமே, அதுலேருந்து ஒரு கேம் பிளே போடலான்னு தான் இந்த வீடியோவில் அந்த கேம் பிளேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இது ஐடி ஹீரோயிக் போனதுக்கான ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஐயோ இது வேறு, அங்கே பாருங்கள் ஹீரோயிக் லெவலு. ரெண்டு சீசனும் ஹீரோயிக் போயிருக்கேன், மூணு சீசன் ஹீரோயிக் போயிருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இது பெட்டு, அப்புறம் ஹீரோயிக்குடைய பேனர்லாம் அங்கே இருக்குது. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து நம்ம நீ ஹீரோயிக்கே போகலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஜெய் கேரக்டருடைய பார்ட்டி ஒன்று வந்திருக்கு, அதில் வந்து ஏழு நாள் ட்ரெயிலில் வந்து ஜெய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜெய் க்ளோ ஆல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம கேம் பிளேயை பார்த்துடலாம். சரி வாங்க, நான் அப்படியே நேரடியாக தான் பேசிக்கிட்டே தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம எம்ப்ளாயி எடுத்துக்கலாம். நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணியெல்லாம் போடல, அப்படியே தான் வாய்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கம் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம போய் ஃபைட் பண்ணலாம். எனிமி எங்கே இருக்க, எனிமி வெளியில் வா, எனிமின்றதுக்குள்ளே ரெண்டு நம்மளே போட்டுருவாங்க போல இருக்கு. இவன் ஒருத்தம் பாருங்க, டே சொன்னேன் வாடா குரோனா போடுறா, டே அடிக்காதரா குரோனோ போடுறா, வாடா என்னை ரிவீவ் பண்ணுறா, ஹெல்ப் மீ போட்டான் பார்த்தியா. பாருங்க, ஹீரோயிக் போயிட்டாவே இந்த ப்ராப்ளம் தான், நம்மளை சீக்கிரமாக போட்டுருவாங்க. சரி பாருங்க, வீடியோ வந்து ரொம்ப நைஸாக போகணுமா என்னன்னு தெரியல. சரி, நம்மளுக்கு தான் டெசர்ட்டிகள் விட்டுருக்கோம், டெசர்ட்டிகளை வச்சு விளாடலாம் அப்படின்ட்டு டெசர்ட்டிகள் வாய் வேற கொஞ்சம் உணருது. ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால கொஞ்சம் வாய் வேற தக்க போக்குன்னு போச்சுக்காதீங்க. சரி, நம்ம இது மேலே யாருன்னு பார்த்தா இவன் மாதிரி தான் ஆடிட்டே இருக்கான். ஐயோ, ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. அடடா, ஓ ஷட்யா. சரி, நான் போய் கேமை பார்க்கலாம். இங்கே நேரத்தில் ஏறிட்டுருக்கு பாவின்னு சொல்லாதீங்க, நான் போய் கேமை பார்க்கலாம். இப்போவே மூணு நிமிஷம் அது மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம போய் கேம் போயவே போடலான்ட்டு போயிட்டேன். அங்கே ஒருத்தவங்க நாக் பண்ணி விட்டான். சரி, அவன் எங்கே தான் இருக்கான்றதுக்கு பின்னாடி அடிக்கிறான், பிக்காளி வயபுள்ள பின்னாடி இருந்து அடிக்கிறான். வயபுள்ள ரிவைவ் பண்ணுறா, வயபுள்ள ரிவைவ் பண்ணுறா, மச்சி அவனும் ரிவைவ் பண்ணல. சரி, டெஃபிட்டே ஆயிடுச்சு. சரி, இந்த மேட்ச் தோத்துருவோம் தான் நினச்சேங்க, தோத்துருவங்களாம் என்னன்னு தெரியல, தோத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒழுங்காக விளையாடவே மாட்டிகிட்ருக்கேன். காணும் அம்மா, எங்க என்னுடைய இன்குபேட்டர் டாப் ஸ்கின்னை காணும். எடுத்திருந்தா தான்றா வச்சுருப்பேன்னு நினைக்காதீங்க. என் தம்பி எடுத்து விளாடுவான், அவனுக்கு ஸ்கின்னே தேவையில்லைன்ற பேரில் ஒரு வீடியோ போடுறேன்னு பார்த்துருப்பான். அவனும் ஒரு வீடியோ வச்சுருக்கான், அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், பிசி கேம் பிளே சேனல். அவன் வந்து பிசி வச்சுருக்கான், ஆனால் என் ஐடி லாகின் பண்ணி லாகின் பண்ணி விளையாடுவான். சரி விடு, சின்ன பையன்தானேன்னு பார்த்தா ஸ்கின்னெல்லாம் இல்லாமல் நார்மலான வீடியோ போடுறேன், உந்தில் தான் ஸ்கின் இருக்கே அதனால் குடு அப்படின்னு வாங்கிட்டு போனோம். தந்திர கொலை பண்ணிட்டுருக்கான். வந்தாலும் என்ன ஸ்கின் இல்லைனாலே என்ன, நல்லா தான் அடிக்கும்.
பண்ணலாம். ப்ரோ வாங்க ப்ரோ, ஹெல்த் கம்மியாக தான் இருக்கு. தலான ப்ரோ, மேட்ச் மட்டும் தோத்தீங்கன்னா அவ்வளோதான், ரிவைவ் பண்ணாமல் போறீங்களே. எல்லாம் நல்லா இருக்குங்களா? இல்லை சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன், சீரியஸ் ஆகிடாதீங்க. பார்த்தீங்களா, ரிவைவ் பண்ணுறான் பாருங்க. இது பாருங்க, சும்மா ரிவைவும் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். விளையாடுறதுக்கு மட்டும் கூப்பிட்டான் வந்துடுவான். எப்படி விளாடுறாங்க போய் அந்த பார்ட்டியை பற்றி பார்த்துடலாம். வாழ்த்துறாங்கன்னு ஏதோ சொன்னாங்களே, அதை பற்றி போய் பார்த்துடலான்றதுக்குள்ள கதையில் ஒரு ட்விஸ்ட் நடக்குமா நடக்காதா? இங்கே பாருங்க, இந்த புத்தகம் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்காங்க. என்னோட இன்குபேட்டர் க்ரீன் எம்டனை போய் மாற்றி வச்சுருக்கான். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸை வேற மாற்றி வச்சுருக்கான். நான் ஃபோர்த் லைட் ஸ்காஃப்லாம் போட்டு பங்கமாக இருந்தேன். ஃபுட்பால் டிஷர்ட்டு பேண்ட் போட்டு பங்கமாக ஜாஸ்பண்ட் போட்டிருந்தேன். ஓசிக்கல 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 டேமேஜே உங்களுக்கு நீ இதெல்லாம் போட்டு கொடுத்தே அவங்களுக்கு ஹெட்ஷாட் போட்டு டேமேஜ் ஹெட்ஷாட்ல நாக்கு. சரி போடுவாலே விழுகல, அதுக்குள்ள நம்ம பால் அடிச்சிட்டாரு. என்ன ப்ரோ ரிவைவ் பண்ண மாட்டீங்க நீங்க? பார்த்துக்கலாம் விடுங்க ப்ரோ. லோவாகவே விழுகலை, இப்பயே 7 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ, நீங்களே பாருங்கள் சைடில். சரி டெசர்ட்டிங் இருக்கேன் என்ன தான் பண்ணுறது? ப்ளூ கலர் எம்பிஃபை எடுத்து மஞ்சள் கலர் எம்பிஃபை அட்ரி எம்பிஃபை தான் வச்சிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர்ல ஏதோ எம்பிஃபை விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவன் இங்கே வந்துட்டான். சரி ஒரு குண்டை குக் பண்ணி போடுவான்னா பார்த்தா யூஎஸ்பிலே நம்மளை போட்டான். பங்கமான பிளேயராக இருப்பான் போல இருக்கு. சரி மேட்சே முடிச்சிட்டாங்க, வேற லெவல். பங்கமாக மேட்ச் முடிச்சிட்டாங்க. மூஞ்ச போடுறான், குக் பண்ணி பாங்க போகிறதுக்குள்ளே மேலே ஏறிட்டாங்க. சரி எல்லாமே இருக்கேன், எல்லாமே எல்லாம் சதுரியாக. சரி வந்துட்டு ஓட முடியல, காலம் ரெண்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன் காலம் வேணா சாப்பிடுங்க ப்ரோ. என்ன சாப்பிடுங்க ப்ரோ, வேணாலும் விட்டுருங்க. சரிங்க, இனிமே வந்துட்டான் நம்ம அம்மா வேற கேம் விளையாடிட்டா இருக்கான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் டேப் ஒரு ஒன் டேப்பு இதோட பார்த்தா உட்பேக்கரில் ஒருத்தர் அடிக்கிறான், அவனையும் போட்டாச்சு. ஐயோ ஐயோ ஓசிக்குது.
சரி எமோட்டை போட்டு கல்லாயிப்போம், நம்மக்கிட்ட இருக்கிற 4 எமோட்டே போட்டு கல்லாயிப்போன்றதுக்குள்ள ஐயோ ரிப்பேர் கிட்ட வேறு போட்டுருச்சே. சரி ஒன்று நம்மக்கிட்ட அதிகமாக காசு இருக்குது, சரி WWM எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு WWM எடுத்துட்டேன் நான். நம்ம தான் WWM கிங்கு ஆச்சுன்ட்டு. சரி நம்ம புல்லட்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி போடலாம், WWM தானே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இவங்களெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆ எடுத்துக்கோங்கடா எடுத்துக்கோங்கடா, என்ன வேணுமோ இருக்கும், எனக்கு காலம் கொடுங்கடா ஒன்றுவேன்டாடி. ஏன்டா இத்தனை நேரமும் போட்டு வச்சுருக்கீங்க? எனிமி 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 எங்கே இருக்கான்னே தெரியல, என் வாய்ஸ் லோவாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உமா ஸ்மோக்கை வேறு போட்டு விட்டான், எதுவுமே தெரியல. சாவே இல்லை கடைசி வரைக்கும். சரி போவோம் மேலே ஏறுவோம்ட்டு மேலே ஏறலாம். இந்த பைப்பில் இந்த வசதிகளே அவனை முடிச்சாச்சு. நம்ம ப்ரோ கலெக்டர் சரி பாம குக் பண்ணி போடுவோம். சரி இந்த வீடியோ அவ்வளோ தான். சரி வாங்க நம்ம போய் இந்த ஜெய் கேரக்டரை பற்றி பார்த்துடலாம். சரி வாங்க போகலாம். நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கம்மியாக இருமா. சரி வாங்க நம்ம போய் அந்த ஜெய் கேரக்டரை பற்றி பார்த்துடலாம். சீக்கிரம் வெளியில் வாங்க, வெளியில் வாங்க, வெளியில் வாங்க சீக்கிரம்.